தயவு செஞ்சு வார்த்தையை அளந்து பேசுங்க. என்னது வார்த்தையை அளந்து பேசவா? போனது என் வீட்டு பணம், என் புருஷனும் என் மகனும் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணம். அத கண்டவளும் எடுத்துக்கிட்டு போனா என் மனசு பதறத்தா செய்யும். உனக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தா நீ பணத்துக்காக ஜீவா கூட பழகலனா அந்த பணத்தை திருப்பி கொடு. அந்த 2 லட்சத்தை உன்னால திருப்பி தர முடியுமா? நான் ஜீவா சேர விரும்பினது அவர் என்ன விரும்பினதுக்கு அப்புறம் தான். நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தது அம்மன் வாக்கு சொன்னதுனாலதான். எனக்கும் என் அம்மாவுக்கும் ஜீவா சார் கிட்ட பணம் பறிக்கணும்ன்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. அவ்வளவு தூய்மையானவளா இருந்தா அந்த பணத்தை திருப்பி கொடு. நீ நல்லவனு அப்ப நான் நம்புறேன். முடியுமா உன்னால? முடியும் மேடம். நான் அந்த பணத்தை திருப்பி தருவேன். திருப்பி தந்தா ஒத்துப்பீங்களா? நானும் களங்கம் இல்லாதவ, என் காதலும் களங்கம் இல்லாததுன்னு. பேச்செல்லாம் ஓடுற தண்ணீர தான் எழுதணும். 10 பைசாக்கு வக்கில்லாத நீ 2 லட்சத்தை திருப்பி தரப்போறியா? கண்டிப்பா திருப்பி தருவேன் மேடம். ஏய், பேச்சில மட்டும் ரோஷம் இருக்க கூடாது. தருவேனா எப்ப தருவேன்னு சொல்லு. எனக்கு பொய் சொல்ற பழக்கம் எல்லாம் இல்ல மேடம். இத பாரு, உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன். எண்ணி 30 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த பணத்தை திருப்பி தர முடியுமா உன்னால? நீ உண்மையிலேயே நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா 30 நாளுக்குள்ள திருப்பி தரணும். என்ன ஒத்துக்கிறியா? மேடம், திருப்பி தர. சரி, நீ திருப்பி தந்துட்டேனா நீ ரோஷம் உள்ளவ, நல்ல குடும்பத்துல பிறந்தவ, தப்பான எண்ணத்தோட நீ ஜீவாவோட பழகலன்னு நான் ஒத்துக்கிறேன். சப்போஸ் திருப்பி தரலனா? சொல்லடி, திருப்பி.
திருப்பி தரலடா? அதையும் நீங்களே சொல்லுங்க மேடம். நீ இந்த வீட்டை விட்டு என் பிள்ளைய விட்டு கிளம்பி போயிடணும். மறுபடியும் நீ ஜீவா வாழ்க்கையில குறுக்க வந்து நிக்க கூடாது. என்ன சம்மதமா? அம்மா, பணத்துக்கும் எங்க லவ்க்கு என்னமா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குடா. பேச்சு பேச்சா இருக்கணும், வாக்கு வாக்கா இருக்கணும். என்ன சொல்ற? இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன் மேடம். 30 நாள்ல அந்த பணத்தை நான் திருப்பி தரலன்னா நான் ஜீவா சரை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன். இது அப்படியே சாமி முன்னாடி நின்னு சத்தியம் பண்ணி கொடு. அம்மா, என்னமா இது? இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட தெய்வத்தை சாட்சியா வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுடா. இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. நாள்ல 2 லட்சத்தை திருப்பி தருவேன். இல்லனா நான் ஜீவா சார பிரிஞ்சு போயிடுறேன். இத என் குலதெய்வம் மலைக்கருப்ப சாமி மேல சத்தியமா சொல்றேன். நான் சாமிய நினைக்கிற என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன். இன்னும் 1 மாசத்துல மொத்தமா உன்னை விட்டு போயிடுவா. அப்ப நீ என்ன பண்ணுவ? மா, பூங்குடி சபதம் போட்டா அது ஜெயிக்க விடமாட்டா. 2 லட்சத்தை 1 மாசத்துல சம்பாதிச்சிருவாளா? அவ்வளவு கான்பிடண்டா உனக்கு? பூங்குடி நீங்க சொன்ன அந்த பணத்தை திருப்பி தந்துட்டு இதே வீட்டுல நிச்சயமா இருப்பா. அப்படி கொண்டு வந்து கொடுக்கலனா 31வது நாள் நம்ம பரம்பரை நிச்சயதார்த்த செய்யின நான் சொல்ற பொண்ணு கழுத்துல நீ போடணும். அதுக்கு நீ தயாரா? என்னடா யோசிக்கிற? பூங்குடி அந்த பணத்தை நீ சொன்ன மாதிரி இன்னும் 1 மாசத்துல தரலனா நம்ம குடும்பத்து பரம்பரை நிச்சயதார்த்த செய்யின நீங்க சொல்ற பொண்ணு கழுத்துல நான் போடுறேன். அப்படின்னா என் மேல சத்தியம் பண்ணு.
இது உங்க மேல சசி. என்ன பொங்குடி, எதுவும் பேசாம இருக்க? சார், நான் கோபத்தில் அவசரப்பட்டுட்டேன்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்ல பொங்குடி, எனக்கு உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ உனக்கு கோவம் வந்துச்சோ அப்பவே நீ லைஃப்ல முன்னேற போறன்னு அர்த்தம். ஜீவா, உள்ள வரலாமா? என்ன தீபி, ஏதோ விருந்தாளிங்க மாதிரி. சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் விருந்தாளி தானே ஜீவா. ரூம் கதவை தட்டாம உள்ள வர்றது எப்படி நாகரிகம் இல்லையோ, அதே மாதிரி ஒருத்தர் கேட்காம அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதும் நாகரிகம் இல்லதான். என்ன அட்வைஸ்? யாருக்கு அட்வைஸ்? பூங்குடிக்குதான். கிட்ட 3 மாசத்துக்குள்ள 2 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் பண்றேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த பணத்தை கொடுக்கலன்னா ஜீவாவை பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்லி சத்தியம் வேற பண்ணிருக்கேன். சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியல. புரியுது, உன் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி ஆயிடுச்சு. நீ இதெல்லாம் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஏன், நான் கூட இந்த வீட்டுல வந்து இருக்கேன். அது மாதிரி இதுவும் ஒரு சிச்சுவேஷன், அவ்வளவுதான். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒரு வழி சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லு தீபி, நீ எது சொன்னாலும் நானும் ஜீவா சாரும் சேர்றதுக்காக தான் இருக்கோம். கரெக்ட், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு தீபி. தேங்க்ஸ் சொல்லு. இந்த நம்பிக்கைக்காக தான் ஜீவா நான் இந்த சாமியார் விஷமே போடுறேன். தீபி, நேத்து கிரானி கூட ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டுறேன்னு சொன்னதுக்கு ஜீவா விடல. முன்னாடிதான் கடன் வாங்கறதெல்லாம் அவமானம், இப்போ கடன் வாங்கறதெல்லாம் கௌரவம் தான். நம்ம நாடே கடன் வாங்கிட்டு தான் இருக்கு. அதனால நான் என் கிராணி கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன். நீ அத ஆண்டி கிட்ட கொடுத்து கடனை அடைச்சிரு. ரொம்ப சந்தோஷம் தீபி. நீ இப்படி பேசுறது என்னோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இருக்க. ஆனா எனக்கு அந்த பணம் வேண்டாம். அப்புறம் அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவ? சம்பாதிக்கணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். சூப்பர் பொங்குடி, உன்னோட இந்த தைரியம் தான் எனக்கு உற்சாகமா இருக்கு. இருந்தாலும் தீபிகா சொல்றதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஒரே மாசத்துல 2 லட்சம் ஏர்ன் பண்றது ரொம்பவே கஷ்டம். சோ இப்போதைக்கு அந்த பணத்தை கடன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணா வேலை பார்த்து சம்பாதிச்சு பணத்தை திருப்பி கொடுத்துடலாமே. உனக்கு தீபிகாவோட கிராணி கிட்ட பணம் வாங்குற தயக்கமா இருந்தா நீ உனக்கு கவலைப்படாத. நான் வேணா என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி தரேன், நீ அதை வேணா கொடுத்துரு. வேணாம் ஜீவா சார்.
என்ன பூங்குடி, நான் தரதே வேணான்ற, தீபிகா கொடுக்கறதே வேணான்ற, அப்புறம் எப்படி கொடுப்ப நீ? எப்படியாவது கொடுக்கணும் சார். ஏன்னா நீங்க அம்மாவுக்கு செலவு பண்ணீங்கன்னு தானே இப்ப பிரச்சனையே. அப்படி இருக்கும்போது மறுபடியும் நான் கொடுக்கறது நீங்க தந்த பணம்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். உங்க அம்மா என்ன கேவலமா பாப்பாங்க. அவங்க எம்எல் சுமத்தின குற்றம் தப்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். நீ அப்படிலாம் யோசிக்காத பூங்கொடி. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேரணும், அவ்வளவுதான். ஜீவா தரத்துலதான் பிரச்சனைனா அப்போ நான் தரதையாவது வாங்கிக்கோ. இல்ல தீபிகா, எங்க அம்மா என்ன ஒழுக்கமா தான் வளர்த்தாங்கன்றத நிரூபிக்கிறதுக்கும், நான் ஜீவா சார் மேல வச்சிருக்க காதலை நிரூபிக்கிறதுக்கும் எனக்கு கிடைச்சிருக்க நல்ல சந்தர்ப்பம். பூங்கொடி, உண்மையிலேயே உன்னை லவ் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராடி பார்க்கணும்னு நினைக்கிற பாரு. அதான் இல்ல தீபி, ஏன் பூங்கொடி, அன்னைக்கு அந்த குட்டியம்மன் மறுவாக்க சொல்லுச்சுன்னு பொய் சொன்னீங்களே, அதனாலதான் இப்படி பிரச்சனையெல்லாம் வருதோ? இல்ல தீபி, அது பொய் இல்ல, நிஜம். அது மட்டும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் சேரதுக்கு படாத கஷ்டம்லாம் பட வேண்டி இருக்கும்னு சொல்லுச்சு, அதான் இந்த கஷ்டம்லாம் வருது. அம்மன் சொன்னது உண்மையா? கூட பொய்யா இருக்கும் நினைச்சுனே. அப்போ இவங்களை பிரிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல போல இருக்கே. நான் கும்பிடுற சாமியும் என் தாத்தாவோட ஆன்மாவும் என் கூடவே இருக்கும். அது என்னை இதுவரைக்கும் கைவிட்டதே இல்லை, இனிமேலும் விடாது. எஸ், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் தீபி. ம், சரி நான் வரேன். பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணும்னு சொல்லுவாங்க. எதிரியா இருந்து என்னால கெடுக்க முடியல, இப்போ உறவாடி கெடுக்கிறேன். 2 லட்சம் என்னடி, 2 ரூபா கூட உன்னால சம்பாதிக்க முடியாத மாதிரி பண்ற. நீ சபதம் போட்ட மாதிரி அந்த பணத்தை கொடுக்க முடியாம ஜீவாவை விட்டு பிரிஞ்சு போகணும், போக வைக்கிற. பூங்குடி, பூங்குடி, நான் தினமும் எந்திரிச்ச உடனே உன் முகத்துல தானே முழிப்பேன், உனக்கே தெரியும்ல அது. முன்னாடி வா, எங்க இருக்க? என்ன ஆளை காணோம், எங்க போயிருப்பாய்? என்ன ஜீவா, எப்பவுமே பூங்கொடியோட தானே வருவேன், இப்போ என்னாச்சு தனியா வர? அவ இன்னும் ரெடி ஆகலையா? இல்ல தீபி, பூங்கொடி மேல ரூம்ல இல்ல. சரி, கீழ இருக்கலாம்னு தேடி வந்தேன். ஆமா, நீ பூங்கொடிய பாத்தியா? நான் காலையிலேயே ஏர்லியா எந்திரிச்சு இங்கதான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். பூங்கொடி கீழ வரவே இல்லையே ஜீவா, நான் எங்கேயும் பாக்கலையே. அப்ப எந்திரிச்ச உடனே எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பான் தெரியலையே. என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட நிம்மதியை கெடுக்க அடுத்த பிளான் பண்றீங்களா? ஐயோ ஆண்டி,
அதெல்லாம் இல்ல. காலையில இருந்து பூங்கொடிய காணோம், அதான் எங்க போயிருப்பான்னு தெரியலன்னு பேசிட்டு இருந்தோம். அப்பா என்ன ஆச்சாட்டி, ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? இன்னுமா உனக்கு புரியல? பணத்தை திருப்பி குடுறீன்னு கேட்ட உடனே துண்ட காணும் துணிய காணும்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்.